அன்பு சகோதரர் ஆரிமுத்து வர்ற செய்தி கேட்டது ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. 2014 அவரோட நான் இணைஞ்சேன். எப்படி இணைஞ்சேன்னா, இந்த படத்தை வந்து புலிவாழ்ந்த திரைப்படத்தை மனைவியும் என்னுடைய நண்பர் கிறிஸ்டன் தயாரிக்கிற அந்த படத்தை வந்து மாரிமுத்தான் டைரக்ட் பண்ணாங்க. அப்போ இருந்து பார்த்துட்டீங்கன்னா மாரிமுத்து வந்து எல்லா டெக்னிக்கலி ரொம்ப சவுண்டுன்னு சொல்லுவாங்க, எல்லா விதத்துலையும் வந்து என்டர்பிரைசிங் குட் ஹியூமன் பீங். ஏன்னா அவங்களோட பழகினதுனால இன்னைக்கு காலையில் தான் நான் வந்து உட்காந்து ட்ரெய்லர் படத்தை பார்த்துருக்கேன். அதில் பார்த்துட்டு மூணு செய்து வந்தோம்னா ரொம்ப வந்து ஷாக்கிங்காக இருக்குது. இட்ஸ் நாட் ரியல், அன்ரியலாக இருக்குது. எனக்கு என்னடா இப்போ பார்த்து தான் பார்த்துட்டு இருக்கோம் அப்படி இல்லைன்னு சொல்லும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. இளம் வயது அதான் கலை உலகத்தை வந்து நல்லா வந்து வளர்ந்துட்டு வர ஒரு கலைஞனே சொல்லலாம். இயக்குனராக மட்டும் இல்லாமல் நடிகராக வந்து பல படங்களை நடித்து கொண்டு சிறப்பாக கலை உலகத்தில் சிறந்த நடிகர் என்று பெயர் பெற்ற ஒரு மாறிவிட்டு வார்த்தை செய்தி உண்மையிலே ஷாக்கிங்காக இருக்கு. ஒரு ஆன்மா சாத்தியடியே நம்முடைய இறைவனை வேண்டிக் கொண்டேன். குடும்பத்தாருக்கும் வாழ்ந்த இடங்களை தவிர்த்து கலை உலக சமத்துவம் தங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. தற்பொழுது மாரிமுத்துவின் உடலை பார்த்து பார்ப்பதற்காக பல பிரபலங்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது நடிகர் சரத்குமார் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். நடிகர் சரத்குமார் மாரிமுத்துவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக சாலிகிராமத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது இல்லத்தில் வருகை தந்திருக்கிறார். அவர் மாரிமுத்துவின் உடலுக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தி வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். நடிகரும் இயக்குனருமான மாரிமுத்து மாரடைப்பால் காலமடைந்தார். இன்று காலை அவரது உயிர் பிரிந்தது. இந்த நிலையில் சாலிகிராமத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு பல்வேறு திரை பிரபலங்களும் பொதுமக்களும் அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய சூழலில் தற்பொழுது நடிகர் சரத்குமார் மாரிமுத்துவின் உடலுக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தி வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.